விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் 28ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல பிற்பகல் 12:20 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் அவர் மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார். அப்போ பரணி கார்த்திகைங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது பரணி கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் இந்த சர் பிரேக் இல்லை, நம்ம நிகழ்ச்சியில பிரேக் இல்லை, பழனிக்கண்ணு நான் உனக்கு ஒரு ஆனந்தமான விஷயம் சொல்லுவேன், நீ அதிர்ச்சிகரமா எடுத்துக்க கூடாது. ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஆனந்தமா சொல்லுவேன், நீ வந்து அதிர்ச்சிகரமா எடுத்துக்க கூடாது. வண்டியில பிரேக்கு புரியலையா, என்னையே புரியலையாமா, பிரேக்கு புடிச்சா என்ன புரியாண்டி என்ன அப்படிங்கிற அன்புக்குரிய உறவுகிட்ட வாத விவாதங்கள், சண்டை போட வேண்டிய தருணங்கள், பாத்திரம் உடையதான் உருளுதான், கோபத்துல உச்ச சாயல்ல குரலை ஒசத்தி கத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்ல முடியும். அப்போ நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது பரணி கார்த்திகையில இருந்தால் சும்மாவே கோபம் ஜாஸ்தி வரும், அப்புறம் காரமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருந்தீங்க அப்படின்னா என்ன பரவ உபகாரம் சார், இதை தெரிஞ்சுக்கிறது மேட்டர் இல்லை சார், இதை ஹவு டு ஐ கவுண்டர், இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு மாற்று உபாயம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. இதை என்ன பரிகாரம்ங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க, ஒரு லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் பஞ்சாங்க பிரகடனங்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்னைக்கு ஹனுமன் சுவாமியினுடைய வழிபாடு, அவரை பிரார்த்தனை செய்யறதும் அவருக்காக மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்யறதும் அதுவும் யோக ஆஞ்சநேயர் அவர் யோகத்துல இருக்கக்கூடிய தியானத்துல இருக்கக்கூடிய படத்தை பார்க்கும் பொழுது அந்த கோப நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சாந்தமான ரூபத்துக்கு வரும் அப்படிங்கிறதையும் இன்னொரு அர்த்தமா சொல்ல முடியும். ஹனுமன் சலீசாங்கிற ஸ்லோகம் சுந்தரகாண்டம்ங்கிற கதை தமிழில், இத ஒரு ஸ்லோகமாவோ ஒரு பாட்டாகவோ கேட்கும் பொழுது ஒரு நிதானமான நிலை, அந்த பிரேக்ல இருந்து வெளியில வரக்கூடிய விஷயங்கள், சடன் பிரேக்ல இருந்து வெளில வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்திலையும் மூல நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் அப்பாடா கை கால் ஓஞ்சுது அப்படின்னு அப்படி உதறி தள்ளிட்டு கொஞ்சம் அசந்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலை இருந்தாலும் ஒரு அலைச்சல் ஒரு பிரயாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணமா, முதுகு வலிக்க தலைபாகங்கள் வலிக்க கைகால் வலிக்க காத்திருக்கக்கூடிய நிலை, இல்லை பிரயாணம் கொஞ்சம் லென்த்தாக போகுதோ, இல்லை லென்த்தாலாம் போல கரெக்டாக தான் இருக்கு, பிரயாணங்கள் லென்த்தாக போகும் மேஷராசிக்காக அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக சொல்ல முடியும். பிள்ளைகள் விதத்தில் கொஞ்சம் வாத விவாதங்கள் அதிருப்திகள் கோபதாபங்கள் உறவுகளிடையே இருக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாக உண்டு. அதுவும் எஸ்பெஷலாக சூரியன் உச்சி வானத்தில் இருக்கும் பொழுது வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த தாக்கம் இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு சின்ன சஞ்சலம் அப்படிங்கிறது மனதில் இருக்கும். ஒரு முடிவு எடுத்தும் எடுக்க முடியாத ஒரு நிலை, ஒரு பின்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் ரிவர்ஸில் தான் இன்னைக்கு ரிவர்ஸில் இறங்கிறது, ரிவர்ஸில் போகிறது, ரிவர்ஸில் பேசுறது, நாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நாமளே கான்ட்ரடிக்டாக போய் இது இப்படி இருக்காதுங்க, அன்னைக்கு ஏதோ தெரியாமல் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், தெரியாமல் இது வந்து நடந்துருச்சு, இது புரியல அப்படின்னு கொஞ்சம் கான்ட்ரடிக்டா போக வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல ரிஷபராசினருக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். தூக்கம் சற்று குறைந்தே காணப்படும். இப்போ அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதுல சந்தோஷம், ரம்யமான இடங்களை கண்களால பார்க்கிறது, சந்தோஷமான வார்த்தைகளை காதுகளால் கேட்கறது, நண்பர்களிடையே நீண்ட கலந்துரையாடல்கள், வண்ணமயமான வஸ்திரங்கள், சும்மா இந்த லைட் கலர் டல்லடிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இல்லாத நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஸ்லாஷி ரெட், ஸ்லாஷி ஆரஞ்சு, ஒரு ஸ்லாஷி ப்ளூ, அப்படி நல்ல ஒரு திக்கான கலரை அப்படி ஆடையாக போடக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் இதெல்லாம் ரசித்து ஆனந்தப்பட வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். எதிரியிடம் இருந்து பாராட்டும் புகழும் வரும், அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் அந்யூன்யமான விஷயங்கள்
குழந்தைகள் விதத்துல நல்ல எதிர்காலத்துல நம்பிக்கை அப்படிங்கிறது இருப்பதற்கான சாத்தியம் உண்டு. ஒன்னே ஒன்று, கொஞ்சம் குரூப்ல இருந்து டூப்பா தள்ளி போய் நின்னீங்கன்னா அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் சண்டை போட தான் செய்வாங்க. கொஞ்சம் அனுசரித்து பிடிக்குதோ பிடிக்கலையோ சேர்ந்து சில காரியங்கள் செய்தோம் அப்படின்னா சந்தோஷம்ங்கிறது மிதனராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ வழிபாடு, கோவில் காரியங்கள், பிரார்த்தனைகள், வருஷப்பிரபு இப்போவே அதற்கான பிளானிங், டிக்கெட் புக்கிங்ஸ், ரூம் புக்கிங்ஸ், அப்புறம் இது என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், இந்த விடுமுறையை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற கலந்துரையாடல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு விதத்தில் மனதில் சந்தோஷமயமான விஷயங்கள் இருந்தாலும் ஆங்ஸைட்டி, டென்ஷன், படபடப்பு, ஒரு வெயிட்டிங் லிஸ்ட், ஒரு காத்திருக்கக்கூடிய விஷயங்கள், நீண்ட நேரமாக கால் கடுக்க சொஃபா அப்படின்னு மூச்சு விட்டு எப்போ தான்ப்பா இதெல்லாம் நகரும் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய தருணங்கள், கொஞ்சம் அலைச்சலுடன் கூடிய நாளாக கடகராசினருக்காக இருக்கும். ஆனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பூலோகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிகளின் மீதும் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளையை போல் பேணி வாழுதே அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீவராசிகளின் மீது ஒரு இறக்கப்படக்கூடிய தருணங்கள், அந்த ஜீவராசி நான்கு கால்களை கொண்ட ஜீவராசிகளை கடந்து வரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது கடகராசினருக்காக நிறையா இருக்கும். அது மாடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், ஒரு பூனையாக இருக்கலாம், ஈவன் ஒரு கிளியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எல்லாமே மெதுவாக போகிற மாதிரி தெரியும். எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும். கடனை பற்றின கலக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மாலை நேரத்தில் இந்த வட்டி வேட்டி, கொஞ்சம் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு, பட்ஜெட்டில் வேஸ்ட்டி விழுந்துருச்சு, எதிர்பார்க்காத செலவு, கொஞ்சம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு, நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன், இந்த மீதி கிணறையும் கொஞ்சம் நீங்கள் தாண்டி கொடுத்துருங்களேன் அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம், நமக்குள்ள என்ன சோகம் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிடம் அப்படி சிரித்து மனம் சந்தோஷப்பட்டு கொஞ்சம் ஒரு நகைச்சுவையுடன் இந்த நாளை நடத்தினோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஆனந்தம்ங்கிறது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாளினுடைய முடிவில் உண்டு. சின்ன சின்ன சோதனைகளும் கலக்கங்களும் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், சௌக்கியம் பாடக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், கொஞ்சம் அனுசரித்து பரவாயில்ல மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு வாழ்வழிப்போம் ஆதரிப்போம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும். மருந்து, மாத்திரை, மல்லிகை இதில் பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு கரெக்டாக இட்டு ரொப்ப வேண்டிய தருணங்கள், அதே மாதிரி வாகனத்துக்கான எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதும் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். தாய், தாய்வழி உறவுகள், தாய் மாமன், தாய் மாமனுடைய துணைவியார், அவர்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வாட்ஸ்அப்பில் இல்லை அலைபேசியில் நீண்ட நேர கலந்துரையாடல்கள், ஒரே விஷயத்த தேங்காய் துருவின மாதிரி நறுக்கு 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 நறுக்குன்னு துருவ வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி உணவு சமச்சீரான இடைவெளியில் சரியான விதத்தில் இருந்துகிட்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வாத விவாதம், நான் சொல்கிறேன் இல்லை நம்ம போகலான்னு, நீங்கள் ஏன் வரமாட்டேங்கிற, நான் கூப்பிட்றேன் இல்லை, இன்னொரு பிறவியில் நாம் இதே தாய் வயிற்றுல அண்ணா தம்பி, அண்ணா தங்கை, அக்கா தம்பி இப்படி பிறப்போமா, சகோதர பாசத்துடன் இருப்போமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு துலாம் ராசி நேர்கள் மனசில் நிறைய இருக்கும். இந்த உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறவா சகோதரர்னு சொல்லி அப்படி கைகளை கோர்த்து கட்டி அணைக்க வேண்டிய தருணங்கள், 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசு வரும்போது பங்காளி அப்படிங்கிற விஷயம், அந்த பங்குக்கு போங்கு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துடுது. துலாம் ராசி நேயர்களே கொஞ்சம் சகோதரத்துவத்தை நினைத்து கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இந்த உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை இன்னைக்கு துலாம் ராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு அப்படிலாம் இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொருளாதார சமாச்சாரம் இன்னைக்கு அது க்ளோஸ் ஆகிடா, பாடா இன்னைக்குதான்ப்பா கொடுக்கறதுக்கே மனசு வந்தது புண்ணியவானுக்கு அப்படின்னு இரு கைகளையும் கூப்பி ஒரு வணக்கம் சொல்ல வேண்டிய, ஒரு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பொருளாதார பாரம் அப்படிங்கிறது மனதை விட்டு போகவே போகாது. அதே மாதிரி இந்த பொருளாதாரம் பற்றாக்குறையோடு தான் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கும். கிரெடிட் கார்டு, ரெப்போ ரேட்டு, வட்டி விகிதங்கள், கடன் இஎம்ஐக்கான தவணைகள், அப்புறம் அந்த குடுக்கல் வாங்கல்கள், பக்கத்தில் அதாவது 7-13 போகாது, அப்போ என்ன பண்ணு, பக்கத்தில் பாரோ பண்ணு அப்படின்னு சொன்ன விஷயம், இந்த பாரோ அப்படிங்கிறது நல்ல ஒரு பாரோவாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும்.
அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுன்னு யாராவது ஒரு ஒரு காஷன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட பாருங்க. சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்குதான் அதற்கான தருணங்கள். மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. வஸ்திர சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது, ஆன்லைன்ல சில பர்ச்சேசஸ் பண்றது, ஆன்லைன்ல தனக்கு தேவையான ஒரு பொருளை தேடி பிடித்து அதற்கு வாங்குறது, ரீசார்ஜ்கள் பண்றது, அப்புறமேல் தன்னை தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, ஒரு ரெஃப்ரெஷிங் மொமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். உறவுகளோட உன்னதத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள் இதற்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறத தனுசு ராசி நேயர்கள் இன்னைக்கு நாளில் கொடுப்பாங்க. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஞாபகம் மாதிரி ஆஹா டக்குன்னு பாரியா கரெக்டாக எடுத்து சொல்லிட்டாரு அப்படின்னு தன் உடன் இருப்பவர்கள், தன் கீழ் பணிபுரிபவர்கள், தன்னுடன் வேலை பார்ப்பவர்கள் இவங்ககிட்ட ஒரு ரெஃபரன்ஸை சொல்லி இதை மறந்துட்டேன், ஞாபகத்தில் இல்லை டக்குன்னு அப்படின்னு கொஞ்சம் நம்ம மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது. இது விட்டு போயிடுச்சு அப்படின்னு விட்டு போன விஷயத்தை தொடர்வதற்கான ஒரு நாளாக இருக்கும் மகர ராசி நேயர்களே. அதே மாதிரி சின்ன கல்லு பெத்த லாபம்னு நினைக்காதீங்க. சின்ன கல்லு சின்ன லாபம் வந்தாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி எண்ணி துணிக கர்மம், இறங்கிட்டீங்க ஒரு காரியத்தில் ஏன் ரிவர்ஸில் திரும்பி பார்க்கணும், முன்னாடி போங்க, லாபத்தையும் நஷ்டத்தையும் மெதுவாக பேசிக்கலாம், வண்டி நகர்ந்தால் போதும், என்னது ரொட்டேஷன் ஆனால் போதும் அப்படிங்கிற நிலை தான். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள், வாத விவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. பலிக்கு பலி, புலிக்கு புலி, அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இல்லை நான் உனக்கு செய்வனா அப்படின்னு கொஞ்சம் கோச்சிக்கிட்டீங்கன்னா இந்த காரியம் சிதறி போகும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். மறப்போம், மன்னிப்போம். இந்த மறதிங்கிறது ஒன்று இருக்கிறது இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒருத்தர் செஞ்ச ஒரு துரோகத்தையோ ஒரு தவறையோ நம்ம மன்னிக்கும் பொழுது மிகப்பெரிய ஸ்தானத்திற்கு நம்ம போவோம் அப்படிங்கிறதான் கும்பராசினியர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த புலம்புறது, குறை பேசுறது, எட்டி பார்க்கறது, அடுத்தவர்கள் என்ன செய்கிறாங்கிறத கொஞ்சம் ஸ்க்ராட்ச் அடித்து பார்க்கறது அதெல்லாம் வேண்டாம். நாம உண்டு, நாம வேலை உண்டு. ஏதாவது பிரச்சனைலாம் எங்கேயாவது கலாட்டா ஒரு சண்டை ஒரு பஞ்சாயத்துலாம் நடந்ததுன்னா என்னங்க அப்படின்னு இந்த மூக்கை கொண்டு போய் டொயின்னு நுழைக்காம நாக்கு தெரியாதே அப்படின்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்கன்னு அர்த்தம். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துகள்லேருந்து விலகி இருக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு நன்மை தரும். அடுத்து இருக்க மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்கெட்யூல் ரொம்ப டைட்டாக ஜாம் பேக்கடாக இருக்கும். அந்த பிஸ்கெட்டுக்கு நடுவுலையோ பிரெட்டுக்கு நடுவுலையோ ஜாம் வச்ச மாதிரி தான் இருக்கும். அடுத்து 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 அடுத்துன்னு அப்போ பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், டென்ஷன், படப்படப்பு, ஆங்ஸைட்டி, இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன், கொஞ்சம் வேகமாக ஓடுறது, வேகமாக போகிறது, ஆனால் சந்தோஷப்படும்படியான நிகழ்வுகள் நிறைய இருக்கும். எல்லாரும் பிஸியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். மீனராசி நேர்களே இன்னைக்கு பிஸியாக இருக்க கூட ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆனால் இந்த பிஸிலையும் பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு செக்லிஸ்ட் போடுறப்ப இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளிகளை போட தானே நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி என்ன சீரியஸாக நீங்கள் காரியங்கள் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நகைச்சுவை, ஒரு சந்தோஷப்பட்டு சிரிச்சு அப்படி நம்ம உடன் இருப்பவர்கள்ட்ட வேலை வாங்கினீங்கன்னா இந்த நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கங்க, பிரதானமாக அதை எடுத்துக்கோங்க, வாத விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.